இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தை மாதத்தை நம் தமிழர்கள் அறுவடை மாதமாக சிறப்பித்து கூறுகிறார்கள். தை மாதத்தினை அறுவடை காலமாகவும் சூரிய கடவுளை வணங்கி நன்றி தெரிவிக்கும் மாதமாகவும் சொல்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்களின் சொல்லுக்கு ஏற்ப தை மாதத்தில் பல சிறப்பு விசேஷங்கள் இருக்கிறது. சூரியனின் தேர்ப்பாதை வடதிசையில் மாறும் உத்தராயண காலத்தின் ஆரம்பமே தை மாத முதல் நாள். இது மிகவும் புண்ணியமான காலம் என்றும் புராணங்கள் சொல்கின்றன. உயர்வான இந்த மாதத்தில் பல ஆலய தலங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இந்த மாதத்தில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தை மாதத்தில் தைப்பூச திருவிழா, தை அமாவாசை, ரத சப்தமி, வீரபத்திரர் வழிபாடு, தை வெள்ளி வழிபாடு, வசந்த பஞ்சமி, சபல ஏகாதேசி, புத்திர ஏகாதேசி, சாவித்திரி கௌரி விரதம் போன்ற பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறும். தை மாத வளர்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். ரதசப்தமி நாளில் விரதம் மேற்கொள்வோருக்கு தேக ஆரோக்கியம், நோய் இல்லாமை, புத்திரபேறு, நிலையான செல்வம், பகைவர்களையும் வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும். நவகிரகங்களில் சூரியன் நிலையானது ஒருவரது தலைவிதியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது. ஜோதிடத்தில் நவகிரகங்களின் தலைவராக கருதப்படும் சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் போது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கம் இருக்கும். சூரியனின் நிலையில் சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இப்படிப்பட்ட சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் மாறும்போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அந்த வகையில் 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 14 தேதி சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்போதுதான் தமிழ் மாதமாக தை மாதம் பிறக்கிறது. இந்த தை மாதம் பிறக்கும் நாளன்றுதான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்போது மகரம் செல்லும் சூரியனால் ஒவ்வொரு ராசிக்காரரும் எம்மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அடுத்ததாக கடகராசி. கடகராசியின் 7வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் தொழிலை பொறுத்தவரை சராசரி முன்னேற்றத்தை காண்பீர்கள். மேலும் பணியிடத்தில் உங்களுக்கு கடுமையான போட்டியை கொடுப்பதனால் உங்கள் எதிரிகள் இக்காலத்தில் சுறுசுறுப்பாக இருக்க வாய்ப்புள்ளது. உங்கள் உயர் அதிகாரிகளாலும் சக ஊழியர்களாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் உங்கள் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படலாம். உங்கள் துணையின் ஆரோக்கியமும் குறையக்கூடும். நிதி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எந்த பெரிய பிரச்சனையையும் சந்திக்க மாட்டீர்கள். உங்கள் உறவு சலிப்பானதாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இக்காலகட்டத்தில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். சூரியனுடன் சுக்கிர பகவான் இருப்பதால் சவால்கள் நிறைந்த மாதமாக அமைய இருக்கிறது. இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த போட்டிகள் தொடரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. சுயதொழிலில் உள்ளவர்கள் எதிர்பார்க்கும் லாபம் காணலாம். வியாபாரத்தில் உள்ளவர்கள் நீண்டகால ஒப்பந்தங்களில் ஈடுபடுவார்கள். வியாபாரத்தை விரிவு செய்யும் பணியும் நடைபெறும். மாணவர்கள் தங்களுடைய செயல்திறனை முழுவீச்சாக செயல்படுத்துவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே கடினமான பல சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். மனதை பக்குவப்படுத்தி கொள்வது நல்லது. பெண்களுக்கு அதிகம் அமைதி தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. காதலிப்பவர்கள் நேர்மையான அணுகுமுறையால் வெல்வது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது உத்தமம். ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், எனவே அக்கறை அதிகம் தேவை. இந்த மாதம் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமாக இருக்கும். உங்கள் வருமானம் கூடும். இந்த மாதம் நீங்கள் கணிசமான பணவரவை எதிர்பார்க்கலாம். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை ஏற்றமுடனும் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஊடகத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு இது சிறந்த மாதமாகவே இருக்கும். ஏற்றுமதி தொடர்புடைய தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் அதிக பணவரவை காண்பார்கள். கடகராசிக்காரர்களுக்கு காதலும் குடும்பமும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இளம் வயது கடகராசி காதலர்களிடம் நல்லுறவு காணப்படும். திருமணமான தம்பதிகள் தங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க காண்பார்கள். இதை தவிர்க்க தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதில் கூடாது. வார்த்தைகளில் கவனம் தேவை.
உடன் பிறந்தவர்களுடனும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உங்கள் பேச்சில் கவனம் தேவை. நண்பர்களிடம் நல்லுறவை வளர்த்து கொள்வீர்கள். உங்களுக்கு இந்த மாத நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் பொருளாதாரம் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கும். கடந்த காலங்களில் வாங்கிய கடன்கள் எல்லாம் அடைபடும். யூக வணிகமான பங்கு வர்த்தகம், பொருள் வர்த்தகம் போன்ற முதலீடுகள் மூலம் நல்ல லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆடை மற்றும் அணிகலன் வாங்குவது தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். இந்த மாதம் வேலை செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கும் கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் அலுவலகத்தில் சிறப்பாக பணியாற்றுவார்கள். நன்மதிப்பும் நல்ல பெயரும் கிடைக்கப் பெறுவார்கள். அரசு துறையில் பணிபுரியும் கடகராசி அன்பர்கள் பணியிட சூழல் சாதகமாக இருக்க காண்பார்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு கிடைக்கும். உங்களின் கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரத்தை உங்கள் மேலதிகாரிகளின் மூலம் பெறுவீர்கள். இந்த மாதம் தொழில் செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? சொந்த தொழில் செய்யும் கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் தொழில் சார்ந்த முடிவுகளில் குடும்பத்தில் இருக்கும் மூத்தவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். கூட்டு தொழிலில் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம். பகுதி நேர தொழில் தொடங்கும் எண்ணம் கொண்டவர்களுக்கு தங்கள் எண்ணங்களை செயல்படுத்த இந்த மாதம் ஏற்ற மாதமாக இருக்கும். தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். தொழில் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கும். நிதி மற்றும் நீதித்துறையில் பணிபுரியும் தொழில் வல்லுநர்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதம் உங்கள் வருமானம் உயரும். பொருளாதார ஏற்றம் காண்பீர்கள். சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். தலைவலி மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை. குறித்த நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டும். எளிதில் ஜீரணமாகும் உணவை எடுத்துக்கொள்வது சிறப்பு. இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதம் பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி மூலம் வெற்றி காண்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் அறிவுரைகளை கேட்டு நடந்தால் வெற்றி பெறலாம். ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இந்த மாதம் திடீர் கோபம் வேகம் இருக்கலாம். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம். எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும். பயணம் மூலம் சாதகம் கிடைக்கும். கடித போக்குவரத்து நன்மை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் தெம்பும் வரும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். நிதானம் தேவை. சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள். குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மனமிட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். பிள்ளைகளிடம் கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு வாகன வசதி உண்டு. பெண்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்து இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்களை படிப்பது நல்லது. சக மாணவர்களால் அனுகூலம் உண்டாகும். புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னே நடைபெறும். கொஞ்சம் சிரமம் எடுத்தால் சிறப்பாக நடந்தேறும். முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு எடுக்கவும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி ஏற்படும். இந்த மாதம் மனமகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள் நிகழும். இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும். காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறமை வந்து சேரும். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும்.
பண பிரச்சனைகள் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன யோகமும் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும். பிள்ளைகள், எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களுக்கான பரிகாரம், ஸ்ரீ காளியம்மனை வணங்க அடுத்தவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கும். மனதில் அமைதி பிறக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள், வளர்பிறையில் ஞாயிறு புதன் வெள்ளி, தேய்பிறையில் ஞாயிறு வியாழ.